அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நவராத்திரி ஆரம்பமாக போகுது. அந்த நவராத்திரியில் கொலு வைக்கும்போது 9 படிகளிலும் அலங்கரிக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன, அதன் தாற்பரியம் என்னென்ன என்பதை பற்றி உங்களுக்கு இன்னைக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய முழுமையான கருத்துக்கள் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கு சிவராத்திரி ஒன்று தான், ஆனால் அன்னை ஆதிபராசக்திக்கு நவராத்திரிகள் உண்டு. பெண்களை போற்றும் இந்த நவராத்திரி விழாவை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் படிகளை அமைத்து பொம்மைகள் வைத்து அலங்கரித்து வழிபடுவது உண்டு. காலம் காலமாக கடைபிடித்து வரும் இந்த நவராத்திரி விழா அனுஷ்டிக்கப்படுவதன் தாத்பரியம் என்ன என்பதையும், எந்தெந்த படிகளில் என்னென்ன பொம்மைகள் அமைக்க வேண்டும் என்பதையும் சுவாரஸ்யமான தகவல்களை உங்களிடம் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். நவராத்திரிக்கு எப்போதும் கொலுவில் பொம்மை வைக்கும்போது மண் பொம்மையை தேர்ந்தெடுப்பது தான் சிறந்தது. பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் இந்த மண் பொம்மைகள் இயற்கையை குறிப்பிட்டு கூறுகிறது. பஞ்சபூத சக்தியை தவிர பூலோகத்தில் பெரும் சக்தி ஏதும் இல்லை. பஞ்சபூதங்கள் ஒன்றிணையும் இடத்தில்தான் இறைவன் ஆகர்ஷணமாகிறார். ஒரு குயவர் பொம்மையை செய்ய மண்ணை போட்டு நிலத்தில் மிதிக்கின்றார். அந்த பொம்மையை வடிவமைக்க தண்ணீர் சேர்க்கின்றார். பின்னர் சிலை கம்பீரமாக நிற்பதற்கு நெருப்பில் சுடுகின்றார். பின்னர் அதற்கு வண்ணம் தீட்டி காற்றில் அதனை உலர வைக்கின்றார். பின்பு அவரே அந்த பொம்மையை தெய்வமாக நினைத்து போற்றி வழிபடவும் செய்கிறார். இப்படி பஞ்சபூதங்களின் தன்மையை கொண்ட மண் பொம்மைகளை வாங்கி கொலுவில் அடுக்கி வைப்பதன் மூலம் இறைவனை நாம் கொலுவில் நேரடியாக இடம்பெற வைக்க முடியும். அல்லது மரப்பாச்சி பொம்மைகளை அடுக்கி வைக்கலாம். இவற்றை விடுத்து பிளாஸ்டிக் காலால் ஆன பொம்மைகளை வைப்பது தேவையற்றது என்றுதான் கூற முடியும். 9 படிகளில் 9 விதமான பொம்மைகளை அடுக்கி வைப்பார்கள். 9 படிகளை மூட வெள்ளை துணியை விரிப்பதுதான் நல்லது. அதில் மேலிருந்து முதல் படியில் கோவில்களில் வீற்றிருக்கும் மகாசக்தி பொருந்திய தெய்வங்களை அடுக்கி வைக்க வேண்டும். மும்மூர்த்திகளாக விளங்கும் மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மன் ஆகியோரை கட்டாயம் வைக்க வேண்டும். பின்னர் அவர்களுடன் கல்வி, செல்வம், வீரம் மூன்றையும் கொடுக்கும் முப்பெரும் தேவியர்களாக விளங்கும் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி தேவி ஆகியோரின் சிலைகளை வைக்க வேண்டும். பின்னர் ஆதிபராசக்தி ஆகிய உமையவளை நடுவில் வைத்து அவளின் அருளாசியை பெற்றுக்கொள்ளலாம். 8வது படியில் தசாவதாரங்களை உணர்த்தும் விதமாக தசாவதார சிலைகளை அடுக்கி வைக்கலாம். அல்லது நவகிரகங்களில் வீற்றிருக்கும் நவகிரக நாயகர்களை அடுக்கி வைக்கலாம். தேவர்கள், தேவதைகள், அஷ்டதிக்கு பாலகர்கள் போன்றவர்களையும் அடுக்கி வைக்கலாம். 7வது படியில் அரசாண்ட மன்னாதி மன்னர்கள், குருமார்கள் போன்றவர்களை இடம்பெற செய்யலாம். அல்லது முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மனித உறவில் வாழ்ந்து மறைந்த தெய்வங்கள் ஆகியோரின் திருவுருவ சிலைகளை அடுக்கி வைத்து அழகு பார்க்கலாம். 6வது படி மட்டும் எப்பொழுதும் நமக்கு உரியது, ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு உரியது. அதாவது மனிதர்களை சித்தரிக்கும் விதமாக குழந்தைகளின் கற்பனை வளத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் செட்டியார் பொம்மை, தலையாட்டி பொம்மை, அரிசி பருப்பு விற்கும் வியாபாரி பொம்மை, நெசவாளி பொம்மை, விவசாயி பொம்மை போன்ற மனித பொம்மைகளை வைக்கலாம். 5வது படியில் 5 கொண்ட பறவைகள், மிருகங்கள் போன்ற உயிரினங்களின் பொம்மைகளை அடுக்கி வைக்க வேண்டும். 4வது படியில் 4 கொண்ட ஜீவராசிகளான நீர்வாழ் உயிரினங்களின் பொம்மைகளை அடுக்கி வைக்கலாம். 3வது படியில் 3 கொண்ட ஊர்வன உயிரினங்களாக இருக்கும் எறும்பு, கரையான் போன்ற பொம்மைகளை அடுக்கி வைக்கலாம். 2வது படியில் 2 கொண்ட உயிரினங்களாகிய நத்தை, சங்கு போன்ற பொம்மைகளை அடுக்கி வைக்கலாம். 1 படியில் இறுதியாக ஓரறிவு கொண்டுள்ள மரம், செடி, கொடிகள், புல் வகைகள் போன்ற விஷயங்களை அலங்காரங்களாக செய்து வைக்கலாம். 1 படியிலிருந்து 9வது படி வரை இம்முறையில் அடுக்கி வைப்பதற்கு தத்துவ காரணம் ஒன்றுதான். மனிதன் புல், பூண்டு முதலான ஓரறிவுள்ள விஷயங்கள் முதல் தன் அறிவால் கற்றுக்கொண்டு படிப்படியாக 9ஆம் படியில் இறைவனை அடைகின்றார் என்பதுதான். 9 நாட்களும் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி விழாவில் குழந்தைகளும் பங்கு கொள்ளும்படி செய்தால் அவர்களுடைய அறிவு வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும். எனவே குழந்தைகளின் கற்பனை வளர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் அவர்களை இவற்றை அலங்கரிப்பதில் ஊக்குவிப்பது மிக மிக நல்லது.
இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கொலு வைப்பதன் மூலம், கொலுவில் பொம்மைகள் எந்தெந்த இடத்தில் வைப்பதன் மூலம் என்னென்ன என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.